棒。 மகிழ்ச்சி மகிழ்ச்சி, உன்னை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி, உன்னை மீட்டு வந்ததில் மகிழ்ச்சி. அலாவுதீனின் விளக்கு. இந்தியாவில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் அலாவுதீன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மந்திரவாதி அலாவுதீனை பார்க்க வந்தான். அவன் சொன்னான், நீ அந்த விளக்கை எனக்கு அந்த குகையிலிருந்து எடுத்துக் கொடு, அதற்கு கைமாறாக பணம் தருகிறேன். அவன் அலாவுதீனை குகைக்குள்ளே தள்ளிவிட்டான். அலாவுதீன் உள்ளே விழுந்ததும் அவனுக்கு அந்த விளக்கு கிடைத்தது. அதன் பின் சத்தமாக, என்ன வெளியே எடுங்க, நான் விளக்கை எடுத்துட்டேன். எனினும் அந்த மந்திரவாதி இதற்காக பணம் தர தயாராக இல்லை. ஆதலால் அவன் சொன்னான், முதலில் அந்த விளக்கை எனக்கு கொடு, இல்லை என்றால் நான் சென்று விடுவேன். அலாவுதீன் மிகவும் பயந்து விட்டான். அவன் வெளியே செல்ல பல வழிகளிலும் முயற்சி செய்தான். இறுதியில் அலாவுதீன் அந்த விளக்கை துடைத்தான். திடீரென்று விளக்கிலிருந்து ஒரு பூதம் வெளியே வந்தது. என் எஜமானரே, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அலாவுதீன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். என்னை இங்கிருந்து காப்பாத்தி என்னோட வீட்டுல கொண்டு போய் விடு. உங்கள் ஆணைப்படியே ஆகட்டும் என் எஜமானரே. பூதம் அலாவுதீனை வீட்டிற்கு கொண்டு சென்றது. அந்த பூதம் அலாவுதீனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தது. அலாவுதீன் மிகவும் செல்வந்தனானான். ஒரு நாள் அவன் வீட்டிற்கு செல்லும் போது அலாவுதீன் ஒரு அழகான பெண்ணை பார்த்தான். அவள்தான் இளவரசி. ஆஹா, எவ்வளவு அழகு! அலாவுதீன் அவளிடம் காதல் வசப்பட்டான். அதன் பிறகு அலாவுதீன் அவளை பற்றியே நினைத்து நினைத்து நாட்களை நகர்த்தினான். அலாவுதீன் அவள் தந்தையிடம் சென்றான். அவரை பார்த்து, மகாராஜாவே, நான் உங்க மகளை விரும்புறேன், அவங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எனினும் மகாராஜாவிற்கு அலாவுதீனை பிடிக்கவில்லை. நீ எனக்காக ஒரு பெரிய கோட்டையை கட்டினா உனக்கு என்னோட பொண்ண திருமணம் செஞ்சு வைக்கிறேன். அதற்கடுத்த நாளே அலாவுதீன் ஒரு மிகப்பெரிய கோட்டையை ராஜாவிற்கு காட்டினான். என்ன ஆச்சரியம், இது ரொம்ப அழகா இருக்கு. அந்த ராஜா மிகவும் ஆச்சரியமும் பெருமையும் பட்டார். அலாவுதீன் இளவரசியை மணந்து கொண்டான். அலாவுதீனை பற்றி மந்திரவாதி கேள்விப்பட்டான். அவன் கோட்டையருகே வந்து இவ்வாறு கத்தினான், என்னிடம் உங்கள் பழைய விளக்கை கொடுத்து புது விளக்கை வாங்கிக் கொள்ளுங்கள். இது சிறந்ததாகவும் மிகவும் நன்றாகவும் இருக்கும். இளவரசி மந்திரவாதி கூறியதை கேட்டாள். அவளுக்கு அந்த விளக்கை பற்றிய ரகசியம் தெரியாததால் அவள் சொன்னாள், அந்த விளக்கு பார்க்க அழகா இருக்கு, அலாவுதீனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த இளவரசி அலாவுதீனின் விளக்கை மந்திரவாதியிடம் கொடுத்தாள். அந்த மந்திரவாதி விளக்கை துடைத்தான். அதன் பின் அலாவுதீனுக்கு சொந்தமான அனைத்தையும் எடுத்துச் சென்றான். அவன் விளக்கு, அவன் கோட்டை, அதோடு இளவரசியையும் கொண்டு சென்றான். அலாவுதீன் அதிர்ச்சி அடைந்தான். அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். அலாவுதீன் மந்திரவாதியிடம் சென்றான்.
நன்றாக உணவு அருந்திவிட்டு மந்திரவாதி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அலாவுதீன் சாமர்த்தியமாக அந்த விளக்கை எடுத்தான். அவன் விளக்கை துடைத்து இவ்வாறு கூறினான். இவனை எங்கேயாவது ரொம்ப தூரமா கொண்டு போய் விட்டுடு. இவன் அங்கிருந்து திரும்பி வரவே கூடாது. அலாவுதீனின் ஆணைப்படியே அந்த பூதம் செய்தது. உன்னை மீட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதற்கு அந்த இளவரசி, எனக்கும் உங்களை திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அலாவுதீனும் இளவரசியும் அதன் பின்னர் சந்தோஷமாக வாழ்ந்தனர். Hey guys! Check out our fun games with Pinkfong Plus! Try it now for free!